ஒருத்தங்கிட்ட வச்சு என்னை இது தோக்கடிக்காது, என்னை பார்க்காமலே நின்றுக்கலாம். இப்ப தெரியுதா அவள் இண்டிவிஜுவல் பிளேயர் விளையாட விடுறாங்க, எனக்கு இது பிடிக்கல அவ்வளவுதான். இன்னைக்கவே மாட்டேங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன ஆச்சுன்னா, ரவீனா மற்றும் மணிச்சந்திரா இவங்க ரெண்டு பேருடைய காதலுமே வந்துட்டு தற்போது பிரேக்கப் லெவலுக்கு வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரவீனா வந்துட்டு மணிச்சந்திராவுக்கு டிஸ்லைக்கும் பிரதீப்க்கு வந்து லைக்கும் கொடுத்தாங்க. காரணமா வந்துட்டு மணிச்சந்திராவுக்கு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இதை மணிச்சந்திராவால ஏத்துக்க முடியல. நீ பிரதீப் வந்துட்டு லைக் கொடுத்ததை என்னால ஏத்துக்க முடியல, எனக்கு பிடிக்கல, இதுக்கு நான் உன்னை பார்க்காமே இருந்திருக்கலாம் அப்படி இப்படின்னு நிறைய வார்த்தையை விடுறாரு. டோட்டலாக நம்ம ரவீனாவுடைய கேம் பிளேவே வந்துட்டு சேஞ்ச் பண்ண நினைக்கிறாரு. ஆனால் ரவீனாவால் அதை ஏற்றுக்க முடியல. நான் உன் மேலே கேர் பண்ணுறேன், ஆனால் அது உனக்கு புரியவே மாட்டுது அப்படின்னு அவங்களுமே வந்துட்டு ஒரு மாதிரி கடுப்பாயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு நான் உன்னை பார்க்காமே இருந்திருக்கலாம், எனக்கு சுத்தமாக இது பிடிக்கவே இல்லைன்ட்டு நல்லா அழுத்த சொல்லவோ, உனக்கு இதுக்கு மேலே புரிய வைக்க முடியாதுன்னு அந்த இடத்துலேருந்து ரவீனா கிளம்புறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருடைய லவ்வும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.